எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மொபைலுக்கு ஸ்பேம் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வர்றது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 ஸ்பேம் கால்ஸ் வருது, அண்ட் மெசேஜ் பார்த்தோம்னா முக்காவாசி ஸ்பேமா தான் இருக்கும். ஸோ நீங்க ஒன்னொன்னா பிளாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால மொத்தமா பிளாக் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க ஒரு நம்பர் பிளாக் பண்ணீங்கன்னா அவங்க இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க ஆர் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேம் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன்னா ஸ்பேம் நம்பர்ஸை எப்படி பல்கா பிளாக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேஷனல் டூ நாட் கால் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கறத இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ இது மூலமா என்ன பண்ணலாம்னா கேட்டகரி வைஸ் நம்மளால ஸ்பேம் கால்ஸை மொத்தமா பிளாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம நம்பருக்கு எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க மெசேஜிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற மெசேஜை 1909 அப்படிங்கிற நம்பர் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் கொடுப்பாங்க. லைக் பேங்கிங்கா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் அதோட கோட்ஸோட சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில இருந்து வர ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா 24 hours உங்க கால்ஸ் எல்லாம் வந்து அதாவது ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆயிடும். இது மூலமா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி அன்அஃபிஷியல் ஸ்பேம் கால்ஸ் மட்டும் தான் பிளாக் ஆகுமே தவிர அஃபிஷியலா பேங்க்ல இருந்து வர கால்ஸும் சரி இல்லைன்னா ஆன்லைன் சர்வீஸ்ல இருந்து வர கால்ஸும் சரி எதுவுமே பிளாக் ஆகாது. ஆனா சில வாட்டி இது ஒர்க் ஆகாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வேற வேற சிம் யூஸ் பண்றதுனால ஒர்க் ஆகாமலும் போகும். ஆனா இது வந்து நம்ம சிம்முக்கு ஏற்ற மாதிரி இந்த டூ நாட் டிஸ்டர்ப் மோட உங்க நம்பருக்கு ஆக்டிவேட் பண்ணலாம். நீங்க ஜியோ சிம் வச்சிருந்தீங்கன்னா மை ஜியோ ஆப்க்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா சர்வீஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க டூ நாட் டிஸ்டர்ப் கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிஸ்லாம் நீங்க ஸ்பேம் கால்ஸ் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். நீங்க ஏர்டெல் ஆர் வி யூஸ் பண்ணீங்கன்னா அஃபிஷியல் சைட்டுக்குள்ள போயிட்டு டூ நாட் டிஸ்டர்ப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிஸ்லாம் ஸ்பேம் கால்ஸ் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமும் நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். ஏர்டெலோட அஃபிஷியல் லிங்கையும் வியோட அஃபிஷியல் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து இந்த காலத்துலேயும் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த லிங்க்கும் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்படிங்கிற மெசேஜை 1909 நம்பர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரிஸ்லாம் ஸ்பேம் கால்ஸ் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பிளாக் பண்ணிக்கலாம். என்னதான் இது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய பேருக்கு இது தெரியல. அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் நிறைய ஸ்பேம் கால்ஸ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதேமாரி நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் பை.